வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை மேலூர் அருகே உள்ள எட்டிமங்கலத்துக்கு பாஜகவினர் ஆட்டோவில் பிரச்சாரத்துக்கு சென்றுள்ளனர். பிசிகவினர் அவர்களை இடைமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் மீனாட்சி சுந்தரம், ராஜபாண்டி என்ற இரு பாஜக தொண்டர்கள் காயமடைந்தனர். அவர்கள் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மதுரை பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார். அன்று மேலூர் சட்டமன்றத்தில் எட்டிமங்கலம்ன்ற கிராமத்தில் மிகப்பெரிய வன்முறை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்டோ வாகன பிரச்சாரம் முறையாக தேர்தல் கமிஷனுடைய அனுமதி பெற்று, எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற்று, மேலூர் சட்டமன்றத்திற்குள்ளாக ரூட் சார்ட்லாம் போட்டு முறையாக அனுமதி பெற்று சென்று கொண்டிருந்த வாகனத்தை மறித்து, அதிலிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இரண்டு பேரை இழுத்து அவர்களை கடும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தையினுடைய ரவுடிகள். இதை ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. நரேந்திர மோடியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது பார்த்துக்கன்னு சொல்லியே அடிச்சிருக்காங்க. இதுனா தமிழ்நாடா இல்லை ஜம்மு காஷ்மீர் இருந்த முன்னால் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி ஒரு நிலையா, இல்லை தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கா? இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு செல்வாக்கு உள்ள இடத்துல இன்னொரு கட்சியை நுழைய முடியாதுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தா தமிழ்நாட்டோட வன்முறை எங்கே போய் நிற்கும்? இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளணும். தமிழக அரசு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றதுனால தான் அந்த ரவுடிகளுக்கு இப்படி துணிச்சல் வருது. அந்த எட்டிமங்கலம் கிராமத்தில் பிஜேபி தொண்டர்கள் செய்த தவறு என்ன? தாமரைக்கு வாக்களிக்கணும், ஓட்டு கேட்டு போகிறான், அவ்வளோதானே. விடுதலை சிறுத்தைகள் அது மாதிரி தமிழ் அந்த தொகுதி முழுக்க அவங்க இங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போகிறாங்கல்ல, திமுக தொண்டர்கள் எல்லா இடத்துக்கு போகிறான். இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? ஒரு 15-20 நாட்கள் தேர்தல் பரப்புரை செய்து தங்கள் கட்சிக்கு ஆதரவு, தங்கள் சின்னத்துக்கு வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்கிறதானே அரசியல். எங்கள் ஊரில் வந்து நீ பேசக்கூடாது, எங்கள் ஊரில் வந்து மைக் போடக்கூடாது, எங்கள் ஊருக்குள்ள உங்கள் ஆட்டோ வரக்கூடாதுன்னா என்ன? இது தனி நாடா எட்டிமங்கலம். இந்த வன்முறை போக்கை, அராஜக போக்கை பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது. எனக்கு மீனாட்சி சுந்தரம், ராஜபாண்டி என்கிற இரண்டு பேர் பிஜேபியினுடைய தொண்டர்கள், அவங்க இன்றைக்கி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே டாக்டர்கள் நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க. நல்ல வேளையாக அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து அது இல்லை. ஆனாலும் கூட இது மாதிரியான சம்பவங்கள்னால பிஜேபியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பையோ அவங்களது துணிச்சலையோ குறைத்து மதிப்பிட்டுலாம் அவங்கள டிமாரலைஸ் பண்ணிடலான்னு விடுதலை சிறுத்தைகளும் அவர்களுக்கு அவர்களுடைய வன்முறைக்கு ஆசீர்வாதம் அளித்து கொண்டிருக்கிற ஊக்குவிக்கிற திமுகவுக்கும் இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம். இந்த போக்கை இதோடு நிறுத்திக்கணும். இது நல்லதல்ல, இந்த போக்கு நல்லது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மோதல் போக்கை உருவாக்க விசிக முயற்சிப்பது என்பது நல்லதல்ல. அந்த அந்த அது மாதிரியான வன்முறை போக்கை நிறுத்திக்கொள்வது நல்லது. இதெல்லாம் அவங்களுடைய தோல்வி பயத்தை காமிக்குது. மதுரை நாடாளுமன்றத்தில் இங்கே வெல்ல போவது பிஜேபி தான் என்று சமீபத்திய ட்ரெண்ட் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியல, அவ்வளோதான். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் யாரோ சில கட்சிகள் தூண்டி விடுறான். அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த ரவுடிகள் அதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்தின் முன்னால் யாராக இருந்தாலும் நிறுத்தணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற பாரபட்சத்தை காவல்துறை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா காவல்துறை மேலே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் கூட போயிடும். காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தவறை செய்தவர்கள், இந்த வன்முறை ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்று பிஜேபி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.